இன்றைக்கு நான் நேரம் பிந்தி வந்து பார்க்கின்றேன். இன்னமும் ஒரு சுறுசுறுப்பை காணவில்லை. வாக்களிப்பு மிக மந்த நிலையில் ஓடுகின்றது. வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன். அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக வீடுகளிலிருந்து வெளியேறி பாராளுமன்ற பொதுத்தேர்தல் தமிழ் மக்களுடைய அரசியலிலே 2009 மே மாதம் 18 பிற்பாடு வாக்களிப்பு மண்டபம் அமைஞ்சிருக்கின்றது. அதுவும் ஒரு வகையான வாழ்த்துக்கள். இலங்கையினுடைய 10வது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்றது. இன்று காலை 7 முதல் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதை காணக்கூடிய இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மற்றும் ஏனைய தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்களிப்பு சதவீதமானது குறைந்த அளவிலே காணப்படுகின்றது. இன்று காலை 10 வரை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே 16% வாக்குகளே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்கள் உள்ளடங்களான யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே 593,187 வாக்காளர்கள் காணப்படுகின்றனர். குறிப்பாக யாழ்ப்பாணம் நிர்வாக மாவட்டத்தில் 492,280 வாக்காளர்களும் கிளிநொச்சி மாவட்டத்திலே 1,907 வாக்காளர்களுமாக மொத்தமாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே 593,187 வாக்காளர்கள் காணப்படுகின்ற போதும் வெறுமனே 16% வாக்காளர்களே இன்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஒப்புகையில் இது சற்று குறைவானதாகவே காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களும் கிளிநொச்சியிலே 108 வாக்களிப்பு நிலையங்களுமாக மொத்தமாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே 619 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 8577 உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பிளவு சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருவதை குறைத்துக் கொள்கிறார்கள். வாக்கு செலுத்துவதில் இருந்து பின்னிக்கிறார்கள் என அரசியல் அவதானிகள் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் தன்னுடைய வாக்கினை சென்ட் ஜேம்ஸ் வித்யாலயத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் செலுத்தினார். இந்த நவம்பர் மாதம் 14 இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத்தேர்தல் தமிழ் மக்களுடைய அரசியலிலே 2009 மே மாதம் 18 பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமானையாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது. நம்முடைய மக்கள் ஒரு இனாளிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் கூட தங்களுடைய உரிமை லட்சியத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கிறோம். இந்த போராட்டம் கடைசி கட்டங்களிலே கொள்கையை கைவிட்டு தங்களுடைய உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் அந்த கொள்கைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணத்தின் நிமித்தம் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிற்பாடு நம்முடைய மக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலையும்
ஒரு கொள்கைக்காக ஒரு லட்சியத்துக்காக தமிழ் தேசத்துடைய இருப்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் எந்த விதமான விட்டு கொடுக்கும் இல்லாமல் ஆணையை வழங்கி வந்திருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த 15 வருஷத்திலே மக்கள் நம்பி அந்த ஆணையை வழங்கின தரப்புகள் அந்த ஆணைக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளாமல் இருந்த ஒரு ஏமாற்றம் இந்த முறைமை இந்த தேர்தலிலே மிகப்பெரிய அளவில் வழிகாட்டும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது. அந்த வகையிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமாகிய டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தன்னுடைய வாக்கினை அத்தியடி கணபதி கலாச்சார மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் செலுத்தினார். நான் இந்த சிறு வயதில் ஓடி விழான தளத்தில் இன்றைக்கு வாக்களிப்பு மண்டபம் அமைஞ்சிருக்கின்றது. அதுவும் ஒரு வகையான வாழ்த்துக்கள். ஆனால் எங்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக தடுக்கிறேன்னு நினச்சிக்கொண்டு பல பேர் பலவிதமான கருத்துக்களையெல்லாம் பரப்பி வருகின்றார்கள். நேற்றைக்கு கூட டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தாச்சு என்று சொல்லி கதைகள் எல்லாம் பரப்பப்பட்டது. உங்களுக்கு தெரியும், காற்றை கைது செய்ய முடியாதுன்ட்டு, காற்றை கைது செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் மக்கள் கூட்டணியின் ஜால் மாவட்ட முதன்மை வேட்பாளர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஜால் கொக்கிவில் மேற்கில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். வணக்கம். இன்றைய தினம் 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் தற்சமயம் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன். எங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் உற்சாகமாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வலுவாக நம்புகின்றோம், இந்த தேர்தலிலே இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன். அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக வீடுகளிலிருந்து வெளியேறி தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோளாக விடுக்கின்றேன். ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பாக சுயேட்சை குழு பைனாலில் போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் சரவணவன் இன்று தன்னுடைய வாக்கினை அத்தியடி கணபதி கலாச்சார மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் செலுத்தினார். தற்போதுதான் வாக்களிப்பு முடிந்தது, நான் வாக்களித்துள்ளேன். இருந்தாலும் ஒன்றை அவதானிக்கின்றேன். வழக்கமாக நான் வாக்களிக்கப் போவது 7 மணிக்கே போயிடுவிடுவேன். இன்றைக்கு நான் நேரம் பிந்தி வந்து பார்க்கின்றேன். இன்னமும் ஒரு சுறுசுறுப்பை காணவில்லை. வாக்களிப்பு மிக மந்த நிலையில் ஓடுகின்றது. நான் 2-3 இடங்களுக்கு விசாரித்து பார்த்தேன். இந்த நிலை தான் அங்கே இருக்கின்றதா என்று, அதே நிலை தான் இருக்கின்றதாக சொல்லுகின்றார்கள். எனினும் நாங்கள் இதில் இந்த தேர்தல் ஒரு அதிமுக்கியமான ஒரு தேர்தல். தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளர் இளங்குமரன் இன்றைய தினம் தன்னுடைய வாக்கினை உசன் ராமநாதன் மகா வித்தியாலயத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் செலுத்தினார். இன்று எடுத்துக்கொண்டால் இதுவரை காலமும் நடைபெற்ற தேர்தல்களை விட சென்ற வருடம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இலங்கையில் பாரியதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜால் மாவட்ட வேட்பாளர் சசிகலா ரவிராஜ் சாவச்சேரி டிபேரி கல்லூரியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தினார். ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் ஜால் மாவட்ட முதன்மை வேட்பாளர் ஞானப்பிரகாசம் சுலக்சன் யாழ்ப்பாணம் சென்ட்ராக் சனன் சமூக நிலையத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தினார்.